ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சாரா ஸ்ரீஷ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில்க் த்ரெட்டை வச்சு ஜிம்மிக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோலேயும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த வீடியோவில் ஜிம்மிக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஜிம்மிக்கு செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மோல்டர் கண்டிப்பாக தேவை. இந்த மோல்டர் இருந்தால் தான் நம்மளால் ஜிம்மிக்கு செய்ய முடியும். அப்புறம் இந்த சில்க் த்ரெட் தேவை. இந்த சில்க் த்ரெட்டு நான் டபுள் கலர் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன், ப்ளூ கலர் அண்ட் கோல்டன் கலர் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். அப்புறம் இந்த ஜிம்மிக்கே டெக்கரேட் பண்ணுறதுக்கு தேவையான இந்த ஸ்டோன் செயின், அப்புறம் அந்த குட்டி பால் செயின் தேவைப்படும். அப்புறம் இந்த பீட்ஸ், கோல்டன் கலர் பீட்ஸ் தேவைப்படும். கோல்டன் கலர் ஃப்ளார் ரெண்டு தேவைப்படும். அப்புறம் இந்த நீடில் தேவைப்படும். அப்புறம் இந்த வளையம் தேவைப்படும். இந்த கேன்வாஸ் ஷீட் வந்து லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், தோடுக்கு மேலே போடுறதுக்கு செய்கிறதுக்கு தேவையான கேன்வாஸ் ஷீட். அப்புறம் தோடுக்கு பின்னாடி போடுற ஹூக்கு, அதுக்கு மாற்ற இந்த பட்டன் தேவைப்படும். அவ்வளோதான் இந்த சில்க் த்ரெட் செய்கிறதுக்கு, சில்க் த்ரெட் ஜிம்மிக்கு செய்கிறதுக்கு தேவை. ஓகே, இப்போ நம்ம ஜிம்மிக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த மோல்டரில் நாலு பாகமாக பிரிச்சுக்கணும். பேனா வச்சு நாலு பாகமாக மார்க் பண்ணி எடுத்துக்கணும். இது எதுக்காக இப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா, நான் வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணி இன்றைக்கி இந்த ஜிம்மிக்கு செய்ய போகிறேன். இப்படி நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த டபுள் கலர் நூலை வச்சு நீங்கள் சுத்தும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த பேனாவை வச்சு ரெண்டு மோல்டர்லேயுமே நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி நாலு பாகமாக பிரித்து எடுத்துக்கணும். இப்போது இந்த மோல்டரில் பேனா வச்சு மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த சில்க் த்ரெட்டில் எடுத்து ஒரு அழுத்தமான நோட்டு அட்டையில் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொன்னது மாதிரியே ஒரு 20 டைம்ஸ் சுற்றி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை நோட்டில் 20 டைம்ஸ் சுற்றி எடுத்துக்கிட்டாச்சு. இதை இந்த மோல்டரில் வச்சு ஒட்ட போகிறேன். ஒட்டி சுற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மார்க் பண்ண பிளேஸுக்கு நேராக உள் பக்கமாக இந்த மோல்டருக்குள்ளே உள் பக்கம் க்ளூ வைக்கிறேன். க்ளூ வச்சு இந்த ப்ளூ கலரில் 20 டைம்ஸ் சுற்றி எடுத்த சில்க் த்ரெட்டை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கணும். ஒட்டியாச்சு. உள் பக்கமாக ஒட்டினதுக்கப்புறமா இதை உள் பக்கம் வெளிப்பக்கமாகவும் உள்ளே விட்டு விட்டு இந்த மோல்டரில் சுற்றி எடுக்க வேண்டியதுதான். இந்த இது நீங்கள் சுற்றும் போது கேப் விழாதபடி நீங்கள் சுற்றணும். நீங்கள் கேப் விட்டு விட்டு சுற்றினீங்க அப்படின்னா உள்ளே இருக்க மோல்டர் வெளியில் உங்களுக்கு தெரியும். அதனால் கொஞ்சம் நீட்டாக கேப் விழாத அளவுக்கு நீங்கள் டைட்டாக சுற்றிக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு டைட்டாக சுற்றுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த சில்க் த்ரெட் பிரியாமல் இருக்கும். இந்த ஹோல் வழியாக உள்ளேயும் வெளியிலையும் விட்டு நம்ம சுற்றிக்க வேண்டியதுதான். இப்போ நான் ப்ளூ கலர் நூல் சுற்றி முடிச்சுட்டேன். எக்ஸஸாக இருக்கிற நூலை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமா இதோட நம்ம கோல்டன் கலர் நூலை சுற்ற போகிறோம். நான் அந்த ப்ளூ கலர் நூல் சுற்றினது மாதிரியே இப்போ அந்த கோல்டன் கலர் நூலையும் சுற்ற போகிறேன். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா பொறுமையாக அந்த கோல்டன் கலர் சுற்றிலும் நம்ம இதில் சுற்றிடணும். இந்த சில்க் த்ரெட்டை இந்த மோல்டரில் சுற்றி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து இந்த கோல்டன் கலர் செயின் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த க்ளூ வச்சு இந்த கோல்டன் கலர் செயினை நம்ம ஒட்டிடலாம். எனக்கு பாருங்கள், ஒரு இடத்துல கூட கேப் இல்லாத அளவுக்கு நான் டைட்டாக சுற்றிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் டைட்டாக சுற்றினீங்கன்னா தான் உள்ளே இருக்க மோல்டர் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு டைட்டாக சுற்றுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அந்த சில்க் த்ரெட் பிரிஞ்சு வராமல் இருக்கும்.
செயினை கட் பண்ணி எடுத்துடலாம். ஆல் செயின் சுற்றியாச்சு. அடுத்தது இது மேலேயே வந்து அந்த கோல்டன் கலரில் இருக்கிற ஸ்டோன் செயினை சுற்றிடலாம். நம்ம கோல்டன் செயின் வச்சு இந்த ஜிம்மிக்கியை டெக்கரேட் பண்ணிட்டோம். இது கொஞ்ச நேரம் காயட்டும். இது காயிற வரலையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஜிம்மிக்கிக்கு மேலே செய்கிற தோடு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோலேயே இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். நான் இந்த வீடியோலேயும் உங்களுக்கு இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ஜிம்மிக்கிக்கு உள்ள மேலே உள்ள தோடு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நான் ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சுருந்தேன். இந்த வீடியோவில் நான் இந்த ஷேப்பில் உள்ள ஸ்டோன் எடுத்திருக்கேன். இதை வந்து க்ளூ வச்சு கேன்வாஸ் ஷீட்டில் ஒட்டிக்கலாம். இது கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த செயின் வச்சு அதை சுற்றிலும் டெக்கரேட் பண்ணி ஒட்டிக்க வேண்டியது இதை இப்போ நம்ம ஒட்டியாச்சு. ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா இதை கொஞ்ச நேரம் காய விடலாம். காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தோடுக்கு பின்னாடி வச்சு ஒட்டுறோம்ல ஹூக்கு, அதை இதில் வச்சு ஒட்டிடணும். இப்போது இந்த தோட்டுக்கு மேல் பின்னாடி பக்கம் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த ஹூக் வச்சு பேஸ்ட் பண்ணிட்டோம். இது இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஹூக் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம வந்து மறைக்கணும். மறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு கேன்வாஸ் ஷீட் எடுத்து இதுக்கு மேலே ஒட்டிடணும். இப்போது இன்னொரு கேன்வாஸ் ஷீட் எடுத்து பின்னாடி ஒட்டிட்டேன். இப்போ இந்த ஹூக் வந்து வெளியில் தெரியல. இப்படி ஒட்டுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கேன்வாஸ் ஷீட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் நம்ம போட்டுக்கிற தோடு ரெடி ஆயிடுச்சு. அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கேன்வாஸ் ஷீட்டை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இந்த ஜிமிக்கிக்கு என்னென்னலாம் வச்சு டெக்கரேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, இந்த நீடில். இந்த நீடிலில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே ஒரு பாலை இந்த நீடியில் நீங்கள் மாட்டிடணும். அதுக்கப்புறமா இந்த நீடியில் இதுக்குள்ளே விட்டுட்டு, இங்கே ஒரு ஹோல் இருக்கும், இதுக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நீங்கள் இந்த ஃப்ளார் மாதிரி இருக்குல்ல, இந்த ஃப்ளார் மாதிரி இருக்க கோல்டன் பூவை அது மேலே வச்சு பேஸ்ட் பண்ணிடணும் ப்ளூ வச்சு. இப்போ ப்ளூ வச்சு இந்த கோல்டன் கலர் ஃப்ளாரை ஒட்டினதுக்கப்புறமா இதுக்கு மேலே இந்த கோல்டன் கலர் பீட்ஸ் வண்ணத்தை சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கப்புறமா கட்டர் வச்சு இந்த எக்ஸஸா இருக்குல்ல இந்த கம்பி, இதை நம்ம வளைச்சு விட்டுக்கணும். இந்த வளையத்தில் இந்த கோல்டன் கலர் பீட்ஸ் கோத்துடணும். கோத்துட்டு அதை இந்த ஜிமிக்கிக்கு கீழே இந்த ஹூக்கில் கோக்கணும். இந்த கோல்டன் கலர் பீட்ஸை நம்ம மாட்டியாச்சு. இதுக்கப்புறமா இன்னொரு வளையத்தை எடுத்து நம்ம ஏற்கனவே இங்கே இந்த நீடியில் மடக்கி விட்டுருக்கோம்ல, அந்த நீடிலுக்குள்ளே இந்த வளையத்தை மாட்டி இதை அந்த தோடு நம்ம செஞ்சு வச்சுருக்க தோடு தோடில் மாட்டிட வேண்டியதாக அந்த ஜிமிக்கியை.
ஜிமிக்கியை மாட்டினதுக்கு அப்புறமா இந்த ரப்பர் வச்சு இந்த ஜிமிக்கியை இந்த தோடை செஞ்சு முடிச்சிட வேண்டியதுதான். இப்போ உங்களுக்கு இந்த ஜிமிக்கி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஜிமிக்கி செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறந்துடாமல் சாரா ஸ்ரீஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.